உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். குடுப்பா. குனிங்க. ஏம்பா? நான் கச்சி. என்ன ஆச்சு? என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ? ரகு, என்ன எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்குல்ல? தெரியலையே அண்ணி, பொண்ண தூக்கிடுற, நீங்க கிளம்புங்க அனுப்பிச்சு வச்சாங்க. எனக்கு பதட்டமா இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒண்ணு தெரியல. பதட்டப்படாத ரகு, கண்டிப்பா தூக்கிடுவாங்க. உனக்கும் ஜனனிக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. அப்பாடா, இத கேக்குறதுக்கே எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? ஆமா அண்ணி, பொண்ண தூக்கி இருந்தா நமக்கு போன் பண்ணி அவங்க பெருமையை சொல்லிருப்பாங்களே. கேட்டு பாரு. சொல்லுங்க தம்பி. என்னனே தூக்கிட்டீங்களா? தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் தம்பி. அப்பாடா, மயக்கம் மட்டும் தானே இருக்கு? ஆமா தம்பி, சுத்தமா சுயநினைவே இல்ல. சத்தோசம் அண்ணே, பாத்துனே கீழே போட்டு போறீங்க. ஆமா தம்பி, பாரம் அதிகமா தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துல எங்கேயாவது இறக்கி வச்சுட்டு கூப்பிடுறேன், வைங்க நீங்க. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய். நிஜமாவே அவங்க கில்லி தான். நான் கூட அவங்கள டம்மி பீஸ் நினைச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாண பொண்ண காணும்னு மண்டபமே அலற போகுது. என்ன கல்யாணம் நிக்க போகுது? ஆமா நீ, சந்தோஷம். ரகு, நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. பொண்ணு காணோங்கிற ஃபீல்ல தான் இருக்கணும். உன் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து அவங்கள கண்டுபிடிச்சிட போறாங்க. சரிங்க அண்ணி. நீ எதுவும் நடக்காத மாதிரி இங்கே இரு, நான் வெளியில போய் நிலவரம் என்னன்னு பாத்துட்டு வந்தேன். சரிங்க. சரியா? என்னது? கடத்தப்பட்டவ இப்படி போன் பண்ணுவா? தெரியலையா நீ. சரி சரி, என்னது கேளு அவகிட்ட. ஜனனி, நீ எப்படி இந்த போன்ல? ரகு, என்னாச்சு உங்களுக்கு?
இது ஏன் போன் ஏன் போன்ல நான் பேசாம வேற யாரு பேசுவான்? ஆமா, நீ இப்ப எங்க இருக்கிற? மணமகள் அறையில தான். உனக்கு ஒண்ணும் ஆகலையா? ஏன், எனக்கு என்ன ஆகணும்? இல்ல இல்ல இல்ல, சும்மா கேட்டேன். எனக்கு ஒண்ணும் ஆகல, என் மனசுக்கு தான் என்னென்னமோ ஆகுது. சரி, நீங்க எங்க இருக்கீங்க? நான் மணமகன் அறையில தான் இருக்கேன். என் ரூம்ல யாரும் இல்ல, நீங்க இங்க வரீங்களா? எது எதுக்கு ஏன் என்ன விஷயம்? ஏன் இப்படி பதறீங்க? இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னை உன் ரூம்ல தனியா மீட் பண்றது அவ்வளவு நல்லா இருக்காது. ரகு, விடிஞ்சா நம்ம ரெண்டு பேரும் அபிஷியலா புருஷன் பொண்டாட்டி ஆக போறோம். நாம மீட் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? அது மட்டும் இல்லாம நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னால இப்ப வர முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். அதெல்லாம் முடியாது, நீங்க இங்க வந்தே ஆகணும். நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுத்தே ஆகணும். நீங்க மட்டும் இங்க வரல, அப்புறம் நான் அங்க வந்துருவேன். என்ன பண்ணி வச்சிருக்காங்க? நீ ஏன் மயக்கப்பட்டு கிடந்த? அதானே சொல்ல வரேன், கேளுன. அங்க ஒரு சின்ன பைப்புல சுத்திட்டு இருந்தானே, நம்ம போட்ட திட்டத்தை நமக்கே திருப்பி விட்டானே. தெளிவா சொல்லு, கொலைப்பாத. அதானே நீங்க சொன்ன மாதிரியே அந்த தேங்காய் பையோட அந்த பொண்ணோட அறைய நோக்கி போன. சரி, திடீர்னு அங்கிள்னு ஒரு குரல், யாரா கூப்பிடுறதுன்னு திரும்பி பார்த்தேன். அங்க அந்த பைப்புல நின்று இருந்தான். அந்த நேரத்துல என் சோபியில இருந்த மயக்க மருந்து கை குட்டி கீழே விழுந்து போச்சு. அதை எடுக்கலாம்னு குனிஞ்சேன், அதை எடுத்து என் மூக்குல வச்சு விட்டான். நீ சொதப்பனது கூட பரவாயில்லடா, மன்னிச்சிடலாம்டா. ஆனா அந்த சொதப்பலுக்கு உப்பு இல்லாம ஒரு கதைய சொல்ற பாத்தியா, அதுதான் சப்புன்னு இருக்கு.